Hello friends, welcome to Radhika Simply Samayal. இன்னைக்கு நம்ம சிம்பிளி சமையல்ல ஷாப்பிங் பிளாக் பார்க்க போறோம். ஷாப்பிங்னா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாக்குறீங்களா? டெக்கத்லான் வந்திருக்கோம்ங்க. இது எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சென்னை மதுரை வாயில் ரோட்ல நுழம்பூர் கிட்ட இருக்கு. நியர்பை முகப்பேர் ஷாப்போட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இது. இது வந்து எந்த பெய்ட் ப்ரமோஷன் வீடியோவும் இல்லை, என்னோட பர்சனல் ஒப்பீனியனை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நானே இங்கே ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, ஸோ என் பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எப்பவுமே நம்ம லேடிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங்லாம் போவோம். ஆனால் பசங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறது இங்கே தான் நான் வந்து பார்க்குறேன். இது வந்து ஸ்கேட்டிங் நடக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து வீக்லி அந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும் போல். ஸோ அதனால் ஸ்கேட்டிங் கிரவுண்டு இது. இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கு மேலே என்ட்ரன்ஸில் மேலே ஏறலாம். மேலே போன உடனே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஃபுட்பால் கிரிக்கெட் அதெல்லாம் கூட இங்கே வந்து ஈவெண்ட் மாதிரி நடக்கும் போல். ப்ளஸ் வந்து ஸ்கூல் ஈவெண்ட்டு, டான்ஸிங் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் கூட இங்கே நடக்கும்னு நினைக்கிற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எல்லாமே. ஏற்கனவே இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அது வந்து முடிஞ்சிருச்சு நடந்து. அதோட அந்த இதுதான் வந்து உள்ளே நம்ம பார்க்கலாம். ஏதோ வந்து நடந்திருக்கு போல். பே பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ணிக்கலாம் போல். அந்த மாதிரி தான் இங்கே ஒரு ப்ரோக்ராம் நடந்து முடிஞ்சிருக்கு நாங்கள் வர டைமு. இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனவுடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஏ டு இசட் வந்து பால் ஐட்டம்ஸ் நிறைய இங்கே வச்சுருக்காங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ்லேருந்து குட்டி பால்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் பேகு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த பேட் வந்து இங்கே வந்து அடிப்படாமல் இருக்கிறதுக்கு சின்ன பசங்களாம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேட் எல்லாம் இருக்குது. நம்ம எங்கன்னா வெளியே லாங்காக சைக்கிளிங் அதெல்லாம் போகும்போது தண்ணி அந்த சைக்கிளோட அட்டாச் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அந்த வாட்டர் பாட்டிலு. ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து நிறைய இது மாதிரி பார்த்ததே இல்லை. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது. பட் வந்து இல்லைமே திரும்புதே அப்படி கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இது பார்த்தோன்னே விளையாடணும் போல தோணுச்சு. இங்கே வந்து ஜிம்முக்கு தேவையான ஃபிட்னஸ்ஸு, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஃபிசியோதெரப்பிஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்ஸில், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைடிங், ட்ரெக்கிங், ஃபிஷிங், ஃபிட்னஸ், டான்ஸு, கோல்ஃபு, கிராசிங், கிராஸ் கவுண்ட்ரி ஸ்கில்லிங், அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங். ஸ்கேட்டிங் ஷூஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, மெனி ஐட்டம்ஸ் இருக்குது. ரேட் வந்து நிறைய கம்மி ரேட்லேருந்து அதிகமான ரேட் வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6,000-7,000லாம் போட்டிருக்கு. பட் இதை பற்றி நமக்கு தெரியல. பட் உங்களுக்கு வந்து ஸ்கேட்டிங் ஸ்கேட்டிங் தெரிஞ்சவங்க இங்கே வந்து வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அஃபர்டபுளான ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6,000-7,000 போட்டிருந்தது. இங்கே பாருங்கள் 7,000 அந்தளவுக்கு போட்டிருக்கு. பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் வந்து எனக்கு அஃபர்டபுளான ப்ரைஸ் இருந்தால் மட்டும் நான் வாங்குவேன். பட் வந்து நான் எல்லாமே எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது, நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டேபிள் டென்னிஸ் பையன் வந்து விளையாடி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது, அது பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் டென்னிஸ் அதிகமாக நம்ம விளையாடி பார்த்து வாங்கிக்கலாம். நமக்கு எது வந்து பிடிச்சிருக்கு, நம்ம எந்த பேட் நமக்கு வந்து இதுவாக இருக்குது, அது ஒரு ப்ளஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது இதை பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஷாப் மாதிரியே இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஏதோ ப்ளே கிரவுண்ட், உள்ளே ப்ளே கிரவுண்ட் மாதிரி தான் அங்கங்கே விளையாடுறதுக்கான இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அங்கங்கே அந்த விளையாடுறதுக்கு என்ன இது, இங்கே கூட ஸ்கேட்டிங் ட்ரையல் பார்க்குறதுக்காக ஸ்கேட்டிங் அந்த இதை வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃபுட்பால் வந்து மெனி ஐட்டம்ஸ் இருந்தது. ஃபுட்பால் வந்து 300ல் ஆரம்பித்து 1,000, 2,000, 3,000 வரைக்கும் அங்கே இருக்குது. அப்புறம் ஷூஸ் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஷூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூ, ஸ்போர்ட்ஸ்லேயே நிறைய விதமான ஷூஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் வாங்கணும், இல்லை எனக்கு இதில் ஒன்று அதில் ஒன்று வாங்கணும், இது எல்லாமே எங்கே கிடைக்கும், ஒரே இடத்துல எனக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இங்கே வந்து வாங்கலாம். ப்ளஸ் வந்து இல்லை நான் எதுவும் வாங்கலை, எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும், சும்மா ஒரு ஏறு ஐட்டம் தான் வாங்கணும். இப்போ சில பேர் ஒரு கட்சி வாங்கிறதுக்காக நான் சரணாசோர் ஏறி இறங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பால் தான் வாங்கணும், ஆனால் எனக்கு இந்த கடைக்கு வரணும் அப்படின்னு தோன்றவங்களும் இங்கே வந்து விளையாடி பார்த்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஏன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இங்கே அவ்வளோ பெருசாக இல்லை. எல்லாருமே எடுத்து விளையாடிட்டுருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச எடுத்து விளையாடிட்டுருக்காங்க. சைக்கிள் உள்ள ஒருத்தவங்க ஓட்டிகிட்டு இருந்தாங்க, எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய நம்ம கடைக்கு போயிருக்கோம், எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க, இது வந்து பார்வைக்காக இது யூஸ் பண்ணி பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து அவங்கவுங்க எடுத்துகிட்டு ஓட்டிட்டு விளையாடிட்டுருக்காங்க உள்ள, அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப இதுவாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேபி அப்புறம் வந்து இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பையன் ஏதோ சும்மா விளையாடி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் விளையாடிட்டுனா சரி வந்தாச்சு எதையோ எடுத்து விளையாடு அப்படின்னு சொல்லி நானும் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு ஃபுட்பால் வாங்கினோம், ஒரு ஸ்லிப்பர் வாங்கினோம், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஷூ ஒன்று வாங்கினோம், அவ்வளோதான் நாங்கள் வாங்கினோம். அதுக்கும் வந்து 2 இயர்ஸ் மவுத் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுட்பாலில் வந்து நீங்கள் 2 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செப்பல்லையும் அந்த நாப் வந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஷாப்பிங் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம்.
தேங்க் யூ விஸ்டாகின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே ராதிகா சிம்பிளி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.